கோவையில் நாயுடு பேரவையின் சார்பில் நாயுடு மற்றும் நாயக்கர் பிரிவுகள் உள்ளிட்ட பிரிவினரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக நாயுடு பேரவையின் மாநில தலைவர் குணசேகரன் இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் நாங்கள் எங்கள் சமுதாயத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இடஒதுக்கீடு பிரச்சனையில் ஏற்கனவே நாங்கள் அரசாங்கத்திடம் பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். மிகவும் பின்தங்கி கொண்டிருக்கிறோம். கல்வியிலும் சரி, வேலைவாய்ப்பிலும் சரி மிகவும் பின்தங்கி கொண்டிருக்கிறோம். இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் நாயுடு நாயக்கர் என்ற இனமே இல்லாமல் போய்விடும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்காகத்தான் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள இந்த தமிழக நாயுடு பேரவை என்ற அமைப்பை உருவாக்கி நாயுடு நாயக்கர் என சமுதாய மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த அமைப்பை உருவாக்கியுள்ளோம். நாயுடு நாயக்கர் சமுதாயத்துக்கும் 20% இடஒதுக்கீடு எங்களுக்கும் தர வேண்டும் என்று அரசாங்கத்திடம் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வர சட்டமன்ற தேர்தலில் நாங்களே பங்கெடுக்கலான் இருக்கிறோம். எங்கள் சமுதாயத்தை மதித்து எந்த அரசியல் அமைப்பை கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கலான் இருக்கிறோம். ஆதரவு அப்படின்னா எங்களுக்கு அதுக்கு உண்டான மரியாதைகள் கொடுக்க வேண்டும், எங்களுக்கு சீட்டுகள் ஒதுக்கி தர வேண்டும். அது எந்த கட்சியில் எங்களை கூப்பிடுதோ அந்த கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம்.